வல்கவலமுட் இன்றைக்கி நம்ம பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் அதாவது ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா டாபரினர் அண்ட் நியூலாண்டோட லாஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து மெண்டலீஃபோட பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது இனி எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் ரஷ்யன் கெமிஸ்ட் டிமிட்ரி மெண்டலீஃப் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்டிஸை வச்சு அதோட ஒட்டாமிக் நம்பர்ஸ் வச்சு அடுக்கிறம்போது சின்ன சின்ன கேப்பில் வந்து மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் ஆகிறத பார்த்தாரு அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அட்டாமிக் நம்பர் இல்லைங்க அட்டாமிக் மாஸ் வச்சு நான் அவர் பண்ணும்போது சின்ன சின்ன கேப்ஸ் வரது கப் கண்டுபிடிச்சார் சரிங்களா அதுக்காக அவர் ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ எலமெண்ட்ஸ் இஸ் அரேஞ்சு இன் இட்ஸ் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் சரிங்களா அதாவது தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை அவற்றின் ஆவதான செயல்பாட்டுக்கு பொருத்த முடியும் அப்படின்றது சொல்கிறாரு சரிங்களா அதுக்கு வந்து சில ஃப்யூச்சர்ஸ் சிறப்புகள் கொடுக்குறாரு என்னென்னு பார்க்கலாம் த எ எயிட் வெட்டிக்கல் காலம்ஸ் கால்டு க்ரூப் அண்ட் செவன் ஹயசாண்டல் ரோஸ் கால்டு பீரியட்ஸ் அதாவது எட்டு நீண்ட செங்குத்து நிரல்கள் வந்து தொகுதின்னு சொல்கிறாரு ஏழு படுக்கை அல்லது கிடைமட்ட நிரல்களை வரிசை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஈச் குரூப் ஹேஸ் டூ சப் குரூப்ஸ் ஏ அண்ட் பி ஆல் தி எலமெண்ட்ஸ் அப்பியர் இன் அ குரூப் வேர் ஃபவுன் இட் ஹேவ் அ சிமிலர் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒவ்வொரு தொகுதியும் ரெண்டு துணை தொகுதிகள் ஏபி அப்படின்ற சப் குரூப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு ஒரு தொகுதியில் காணப்படும் எல்லா தனிமங்களும் ஒரே பண்பினை பெற்றிருக்கும் அதாவது ஒரு ஒன்றில் இருக்கக்கூடியது எல்லாமே சிமிலர் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் வே அண்ட் சிவிலிக் கிளாஸிஃபைஸ் என் சச் வே தட் எலமென்ட்ஸ் ஆஃப் சிம்லர் ப்ராப்பர்ட்டி வேர் பிளேஸ்ட் இன் த சேம் க்ரூப் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் மொத்த முதல்ல என்ன பண்ணுற தனிமங்களை விரிவாக சரியான முறையில் வகைப்படுத்துறாரு ஒத்த பண்புகளுடைய தனிமங்களை ஒரே தனி ஒரே தொகுதியில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இஃப் த எலமெண்ட்ஸ் ஹவ் அ சேம் ப்ராப்பர்ட்டி இட் வேர் பிளேஸ்ட் இன் டு த சேம் குரூப் அப்படின்றத சொல்கிறார் சரிங்களா இட் வாஸ் நோட்டிஸ்டு தட் சர்டன் எலமெண்ட்ஸ் ஹூட் நாட் பி பிளேஸ்ட் இன் த ஏ ப்ராப்பர் க்ரூப் இன் த மேனர் இப்படியெல்லாம் வைக்கும் போது என்னாக ஒரு சில தொகுதியில் வைக்கக்கூடிய வகைப்பாட்டை பொறுத்து சில தனிமங்களை அந்த தொகுதியில் வைக்க முடியாமல் போயிடுது ஓகே த ரீசன்ட் ஃபாதர்ஸ் வேர் ராங்லி டிட்டமைன் அட்டாமிக் மாஸ் அண்ட் கான்சிகுவெண்ட்லி தோஸ் ஸ்ட்ராங் அட்டாமிக் மாஸ் வார் கரெக்டர் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க தீர்மானிக்கப்பட்ட அணுநிறை வந்து தவறாக போயிடுது அதுக்கப்புறம் மனு என்ன பண்ணுறாரு கண்டுபிடிச்சி சரி பண்ணுறாரு ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் இஸ் நோனஸ் ஃபோர்டீன் பெர்லியம் அட்டாமிக் நிறை அணுநிறை அப்படின்னு வந்து பதினாலு சரிங்களா மென்டலிஃப் ரீஆச் நைன் இஸ் அசைன் பெரிலியம் இன் ப்ராப்பர் பிளேஸ் அது வந்து கண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி நைன்த் பிளேஸ் அதோட அனுநிறை ஒன்பதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணி வைக்கிறார் சரிங்களா காலம்ஸ் வேர் லீவ் வேக்கன் ஃபார் எலமெண்ட்ஸ் விச் வேர் நாட் நோன் அட் த டைம் அந்த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ வேர் ப்ரிடிக்டட் அதாவது அதே நேரத்தில் கண்டுபிடிக்காத தனிமங்களுக்கும் அந்த அட்டவணையில் என்ன பண்ணுறாரு ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு சரிங்களா ஹீஸ் கேவ் மோட்டிவேஷன் டு எக்ஸ்பிரிமெண்ட் இன் கெமிஸ்ட்ரி இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் இன்னும் ஆராய்ச்சி தூண்டுறக்கான இருந்துச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலிப் ஹாவ் நேம் ஈகா அலுமினியம் அண்ட் ஈகா சிலிக்கான் டு தோஸ் எலமெண்ட்ஸ் விச் வேர் டு பி பிளேஸ் பிலோ அலுமினியம் அண்ட் சிலிக்கான் அதாவது அலுமினியம் அண்ட் சிலிக்கானுக்கு கீழே ஏதாவது புது தனிமங்கள் கண்டுபிடிச்சா வைக்கிறதுக்கு அதுக்கு இடமும் கொடுக்குறாரு அதுக்கு பேர் வந்து ஏக்கா அலுமினியம் ஏக்கா சிலிக்கான் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பேர் வச்சு வைக்கிறார் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த பேரை நாம் வச்சுக்கலாம் சரிங்களா த டிஸ்கவரி ஆஃப் ஜெர்மானியம் லெட்டர் ஆன் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ப்ரூ ஹிம் கரெக்டர் அவரோட காலத்திலே ஜெர்மானியம் அப்படின்ற ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இவர் சொன்ன கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் பா அவரோட சிறப்புகள் சரிங்களா ஃபியூச்சர்ஸ் ஸோ இதை வச்சு அந்த பீரியாடிக் டேபிள் எப்படி கிளாஸிஃபையாக இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற பீரியட்ஸை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது ஏபி ஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு எயிட் குரூப்ஸ் இருக்குங்களா அதுக்கப்புறம் எத்தனை பீரியட்ஸ் இருக்குது எயிட் வெர்டிக்கல் குரூப்ஸ் இருக்குது செவன் ஹரிசாண்டல் பீரியட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களா அதிலே சம் சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஏபி ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது வந்து ஏயில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில வந்து பியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து எல்லாமே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஒன் ஆர் டூ மட்டும் பியில் ஃபிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் வந்து ஜெர்மனியம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா சரி செப்பாருங்க மெண்டலீஃபோட ப்ரிடிக்ஷன் அட்டாமிக் மாஸ் வந்து எபோட் செவன்டி டூலேருந்து செவன்டி டூ பாயிண்ட் செவன்டி டூ இருக்குன்னு சொன்னார் ஆக்சுவல் லெவலில் இருக்க செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் இருக்குது ஜெர்மனியம் அதோட கிராவிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கலான்னு சொல்கிறாரு இது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்குது அதோடய கலர் வந்து டார்க் க்ரே இருக்கலான்னு சொல்றாரு எக்ஸாக்ட் அது எப்படி இருக்குங்க டார்க் க்ரே இருக்கு அதோட ஃபார்ம்ல வந்து இஎஸ் ஓட்டு சும்மா ஒரு கொடுக்குறாரு ஆனால் எக்ஸாக்ட் ஃபார்ம்லவே என்ன இருந்து ஜிஇ டூ அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு நேச்சர் ஆஃப் குளோரைட் அதாவது குளோரைடோட தன்மை இருக்கும்னு சொல்கிறாரு நிஜமானமே அது எப்படி தான் இருந்திருக்குங்க குளோரைடோட தன்மையோட கேலியம் குளோரைட் ஜிஇசிஎல் ஃபோர் அப்படின்னு இருக்கு ஸோ அவர் சொன்னதை வந்து இங்கே என்ன பண்ணிட்டாரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்க அந்த ஈகா அலுமினியம் ஈகா சிலிக்கான் அந்த பிளேஸில் கொண்டு போய் யாரை வைக்கிறாங்க ஜெர்மானியமாக பிளேஸ் பண்ணுறாங்க சரிங்களா இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் இவரோட ஃப்யூச்சர்ஸ் அடுத்த லிமிடேஷன் கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் இருந்தால் லிமிடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா பாருங்கள் எலமெண்ட்ஸ் வித் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூட் இன் த எஸ் ஏம் அதை அதாவது என்ன பண்ணுறாரு பண்புகளில் நிறைய வேறுபாடு இருக்கிறதையும் ஒரே தொகுதியில் வச்சார் அதுக்கு எக்ஸாம்பிள் ஹாட் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அண்ட் சில்வர் வேறு இன்க்ளூடட் அலாங் த விச் இஸ் சோ மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சரிங்களா செம்பு வெள்ளி அப்படின்னா கடையில உள்ள உகத்தையும் ரொம்ப சாஃப்ட் மெட்டல்லான சோடியம் பொட்டாசியத்தோடு மிங்கிள் பண்ணி ஒரே தொகுதி ஒரே குரூப்பில் விற்கிறார் ஓகேவா அடுத்து நோ ப்ராப்பர் பொஷன் குட் பி கிவன் டு த எலமெண்ட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு இப்போ வரைக்குமே என்ன இல்லைங்க ஒரு ப்ராப்பர் பிளேஸ் இல்லை நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வேர் பிளேஸ்டு அலாங் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஸோ இப்போ வரைக்கும் ஹைட்ரஜனோட பொஷன் எங்கே தான் இருக்குங்க அது நான் மெட்டலாக இருந்தாலும் மெட்டல்ஸ் கூட தான் வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்தது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த்ரூஆட் சரிங்களா அதாவது கூடிக்கொண்டே இருக்கிற அணுநிறை அப்படின்ற விதியை மட்டும்தான் சில வேலைகள்லாம் கடைபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கோபால் நிக்கல் தெல்லூரியம்ம நயர் இப்போ வரைக்கும் இந்த மிஸ்டேக் இருக்குங்க நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் அதாவது ஐசோடோப்புக்குன்னு தனியாக அவங்க பிளேஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்ததாக என்ன அப்படின்னு கேட்டால் நவீன கால தனிம வரிசை அட்டவணை தட் மீன்ஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்க்கலாமா என் நைன்டீன் இங்கிலீஷ் விசஸ் ஹென்ரி மோஸ்லே த்ரூ ஹிஸ் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் தட் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்டாமிக் நம்பர் ஆர் நாட் இன் அ மாஸ்ட்ரமென்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஸ்ட் சரிங்களா ஹென்ரி மோஸ்லி அவரோட பேர் அவர் வந்து ஒரு எக் எக்ஸ்ரே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறார் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட்னா சிதைவு சோதனை சரிங்களா தனிமங்களோட பண்புகள் அப்படின்றது அணு நிறைய ஒத்துருக்கலாம் அணு என்னத்தான் ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறார் சரிங்களா கான்சிக்வெண்ட்லி த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை அரேஞ்சிங் எலமெண்ட்ஸ் இந்த த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருங்க ஒரு நவீன கால தனிமை வரிசை அட்டவணையாக அணியன்னோட அடிப்படையில் இன்க்ரீஸிங் ஆர்டர் நேரு ஏறு வரிசையில் அமைக்கிறார் சரிங்களா தார்டன் பீரியாடிக் டேபிள் ஈஸ் த எக்ஸ்டென்டிவ் ஆஃப் ஒரிஜினல் மெண்டலிஃப் பீரியாடிக் டேபிள் இஸ் நோன் அஸ் அ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அவர் புதுசாக ஒன்றும் பண்ணலை மென்டல் லீஃபோட பீரியாடிக் டேபிளை வந்து என்ன பண்ணுறாருங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு சரிங்களா மென்டல் லீஃப் அட்டவணை குரு அட்டவணுன்னு சொல்கிறாங்க நவீன கால நீண்ட அட்டவணை அப்படின்றது ஹென்ரி மோஸ்ட்லி ஓடுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸ் இருக்கும் அது அட்டாம்பிக் நம்பர் ஒன்ல ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்கும் இல்லை அட்டா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அதுக்கடுத்து என்ன இருக்குங்க ரேர் கேஸஸ் எல்லாமே இருக்கும் உலோகம் அலோகம் உலோக போலி அதுக்கடுத்தது மந்த வாய்க்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி லென்த் நெட் குரூப் ஆக்டிவ் குரூப்ஸ் இருக்கும் அதோடய கிளாஸ்ஃபிஃபர் வரும்போது எஸ்பி டிஎஃப் அப்படின்ற பிளாக்ஸ் இருக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் பற்றியும் இனிமேல் பார்க்கலாம் இப்போ மாடர்ன் பீரியாடைக்கலாம் நவீன ஆவர்தன விதி அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலமெண்ட் இஸ் அட் நாட் ஒன்லி இண்டிகேட்டிங் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் பட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அதாவது ஒரு தனிமத்தோட அணி ஏன் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நேர்மின் சுமையை மட்டுமே குறிக்கிறது இல்லை எலக்ட்ரான்ஸ் எதிர்மின் சுமையும் குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் நாட் ஒன்லி த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்போது ஒரு தனிமத்தோட இயற்பியல் மற்றும் வேதிய பண்புகள் அப்படின்றது எதை சொல்கிறாங்க ப்ரோட்டான்கள் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்ததில்லை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலக்ட்ரானிக் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெசனில் ஐசோடுப்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் இல்லையா ப்ரோட்டான்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அணு இருந்து அப்படின்னு அது அட்டாமிக் மாஸ் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்ல எலக்ட்ரான்ஸோட வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை தான் சொல்கிறாங்க ஸோ இந்த லா என்னன்னா

அதாவது தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதிய பண்புகள் அப்படின்றது அதோடய எண்ணின் தனிம வரிசை செயல்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த நம்பர் இருக்கும் அந்த எலமெண்ட் அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த ஆட்டம் வந்து வச்சுருக்கோம் அதாவது அந்த எலமெண்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக்லாம் அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் டிஸ்கவர் ஸோ இந்த தனிம விதியை வச்சு தான் நவீன தனிமை வரிசை அட்டவணையை வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்படி உருவாக்கும் போது ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நீல் வரிசை தனிமை வரிசை அட்டவணையோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் இன் என்ன இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தியர் அட்டாமிக் நம்பர் ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இன்க்ரீசிங் ஆர்டர் அவரும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தானே பண்ணார் யாருங்க மெண்டலிஃப் அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் பணியினர் கேட்டபோல் அமைந்திருக்கும் அடுத்து ஹரிசாண்டல் ரோசார் பீரியட்ஸ்ன்னு சொன்னார் அவரும் ஹரிசாண்டல் வந்து பீரியட்ஸ் தான் சொன்னார் சரிங்களா அப்போ தனிமை வரிசை அட்டவணையில் தனிமங்கள் கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா அந்த வரிசை அப்படின்னு சொன்னார் அப்போ எவ்வளோ வரிசையில் இருக்கும் ஏழு இருக்கும் தர செவன் பீரியட்ஸ் இந்த பீரியடிக் டேபிள் ஓகேவா அடுத்து த எலமெண்ட்ஸ் வேர் இன் பீரியட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் த இயர் ஆட்டம் ஸோ தனிமங்கள் அவற்றை அணுக்கள் உள்ள கூடுகள் எண்ணிக்கையை பொறுத்ததாக எப்படி இருக்குங்க ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா இது தான் அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ வந்து பீரியட் சொல்லிட்டாங்க அடுத்து குரூப்ஸ் பற்றி சொல்லணும் இல்லையா வெட்டிக்கல் காலம்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் கால்டு குரூப்ஸ் அதாவது தனிம வரிசை அட்டவணையில் மேலேருந்து கீழே செங்குத்தாக இருக்கிறது எல்லாமே தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மொத்தம் எவ்வளோ தொகுதிகள் இருக்கும் தே ஆர் எயிட்டீன் க்ரூப் இந்திய பீரியாடிக் டேபிள் மொத்தம் பதினெட்டு தொகுதிகளானது இருக்குது சரிங்களா பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமென்ட் தே ஆர் குரூப் இன் டூ வேரியஸ் ஃபேமிலிஸ் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற தனிமங்களோட பண்புக்கு ஏற்ப பல குடும்பங்களால் இதை பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதாவது கண்டிப்பாக இந்த குரூப்ஸ் இருக்கிறதுக்கு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு அதை ஒரு ஒரு ஃபேமிலியாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெட்டுன்னு வச்சுட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரி பாருங்க ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றது அல்கலை மெட்டல்ஸ் கார உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் செகண்ட் ஒன் வந்து அல்கலை எர்த் மெட்டல்ஸ் கார மண் உலகங்கள் த்ரீலேருந்து டுவெல் வரைக்கும் இருக்கிறது ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் அதாவது இடைநிலை உலோகம் தேர்ட்டீன் வந்து போரான் ஃபேமிலி ஃபோர்டீன் கார்பன் ஃபேமிலி ஃபிஃப்டீன் நைட்ரஜன் ஃபேமிலி சிக்ஸ்டீன் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி அல்லது சால்கோஜன் ஃபேமிலின்னு சொல்கிறோம் செவன்டீன் வந்து ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் வந்து நோபல் கேசஸ் அதாவது அரிய வாய்க்கு அல்லது மந்த வாய்க்குள்னு சொல்கிறாங்க ஸோ இதை விட ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பேரை வச்சு அதை ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ